ஓமம் சோம்பு பூண்டு காஞ்சி மிளகாய் இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலருக்காக. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, கடலை மாவு, இது வீட்டிலே அரைச்ச கடலை மாவு தான். தேவையான அளவுக்கு தூள் உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுதேன். இப்போ அரைச்ச மசாலாவை ஊற்றி வடிகட்டுவேன். பாருங்கள், நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு சூடாகிக்கிட்டு இருக்குது. கலராக வேணும் அப்படின்னா கலர் பொடி போட்டுக்கோங்க, கேசரி பவுட்ரு ஏதாவது. இந்த ஓமம் பூண்டு எல்லாம் போட்டுக்கனால நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா சலசலப்படைஞ்சிட்டு பாருங்கள், என்ன ரெடி ஆயிடுச்சு.